மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் பல்வேறு மூலிகைகள், பல்வேறு நோய்கள், அதற்குரிய பரிகாரங்கள் சித்தர்கள் வழியிலே பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த ரேபிஸ் என்று சொல்லுகிற வெறி பிடித்த நாயிலிருந்து வருகிற தொற்று, அந்த நாய் வெறி பிடித்த நாயா இல்லை என்று தெரியாமல் இருக்கிற போது நாம் ஒரு பாதுகாப்புக்காக ஏன் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினோம். அது என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அங்கு சென்று இந்த மார்ச்சுரியில் பூச்சி மருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்ளாத விபத்தில் இறந்தவர்கள் அல்லது தீ விபத்தில் இறந்தவர்கள், நீரில் மூழ்கி இறந்தவர்கள் என்று இறந்த கல்லூரியிலிருந்து அதற்கு அனுமதி பெற்று சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு எழுதி அனுமதி பெற்று அங்கே இருந்து அந்த சடலங்களிலே இருந்து நாங்கள் உடல் உறுப்புகளின் சில பகுதிகளை சேகரித்து எடுத்து, குறிப்பாக பிரெயின், லிவர், கிட்னி இவைகளிலே ஒரு சிறு பகுதியை பெற்று வந்து அதை முறையாக ஆராய்ச்சி செய்து பெஸ்டிசைடுக்கு எந்த வகையிலும் தான் ஆட்படுத்தப்படாத ஆனால் இறக்க நேர்ந்த மனிதர்களுடைய உடலுக்குள்ளே எவ்வளவு பெஸ்டிசைடு இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்தோம். ஏன் இந்த ஆராய்ச்சி? இந்த பெஸ்டிசைடை நாம் இந்த பூச்சி மருந்துகளை நாம் என்ன செய்கிறோம், தாவரங்களுக்கு தான் தெளிக்கிறோம். அது தாவரங்களிலே இருந்து என்ன பண்ணுகிறது, தண்ணீரில் கரைந்து அந்த தாவரமும் அதை உறிஞ்சுகிறது, தாவரத்துக்கு போகிறது. அந்த தாவரத்தினுடைய விளைபொருளிலே அது போய் சேருகிறது. அரிசியோ கம்போ கேழ்வரகோ அதிலே போய் அது சேருது. அதை உணவாக உண்ணுகிற போது அது அந்த மனித உடலுக்கு வந்து சேருகிறது. இது டைரக்டா அந்த பூச்சி மருந்தானது எங்கிருந்து வருகிறது, தாவரத்திலிருந்து மனிதனுக்கு வருகிறது. இது நேரடியாக வருவது. இன்னொன்று இருக்கிறது, அந்த பூச்சி மருந்து தெளிக்கப்பட்ட தாவரத்தில் இருந்து கிடைத்த ஃபாடர், தீவனம், அந்த தீவனத்தை மாட்டுக்கு கொடுக்கிறோம். இந்த மாடு அதை சாப்பிடுகிறது, அந்த மாட்டுக்கு அந்த பூச்சி மருந்து போய் சேருகிறது. இந்த மாடு பால் தருகிறது, அந்த பாலை கொண்டு வந்து மனிதன் சாப்பிடுகிறான், குழந்தைக்கு கொடுக்கிறான், அந்த பால் மூலமாக மனிதனுக்கு வருகிறது. அப்போ அதனுடைய நச்சுத்தன்மை கூடி போகிறது. எப்படின்னா, இந்த தாவரத்தில் இருந்ததை விட பன் மடங்கு அந்த விலங்கிலே கூடுதலாக அந்த நச்சு சேர்ந்து விடுகிறது. அந்த ரெசிடுவல் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். அதை மனிதன் எடுத்துக்கொள்கிற போது அந்த மாட்டில் இருந்ததை விட இவன் உடலிலே பல மடங்கு அதிகமாக வந்து சேர்கிறது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய திண்மை, கான்சன்ட்ரேஷன் கூடிக்கொண்டே போகிறோம். இன்னும் நன்றாக விளங்க சொல்ல போனா, சில நேரங்களில் அந்த பூச்சி மருந்தை தண்ணீரிலே தெளிப்பார். அப்ப என்ன பண்ண, அந்த தண்ணீரில் வாழ்கிற சிறு நுண்ணுயிரிகள், ஆல்கே போன்ற சிறு நுண்ணுயிரிகள் அந்த தண்ணீரில் இருந்து அந்த பூச்சி மருந்தை தன் உடலுக்குள்ளே பெறுகின்றன. அந்த சிறு சிறு பூச்சிகளை உண்ணுகிற மீன்கள் அந்த தண்ணீரில் இருந்ததை போல அந்த பூச்சிக்குள்ளே ஒரு 10 மடங்கு கூடுதலாக பெஸ்டிசைடு அடர்த்தி கூடி விடுகிறது, கான்சன்ட்ரேட் ஆகிடுது. அந்த சின்ன சின்ன பூச்சிகளை பிடித்து மீன்கள், சிறு சிறு மீன்கள் சாப்பிடுகின்றன. அந்த சிறு மீன்களுக்கு போகிற போது தண்ணீரில் இருந்ததை போல 100 மடங்கு அந்த மீனிலே அது அதிகமாக சேர்ந்து விடுகிறது. ஏன், அந்த சிறு பூச்சி, அந்த சிறு பூச்சிகளிலே அடர்த்தி கூடி இருந்த பூச்சி மருந்து அந்த மீனுக்கு போகிற போது, சிறு மீன்களுக்கு போகிற போது அதிலே அது கூடி விடுகிறது. அந்த சிறு சிறு மீன்களை பிடித்து தின்னுகிற பெரிய மீன்கள் அந்த உணவு சங்கிலி மூலமாக அந்த பூச்சி மருந்தினுடைய அடர்த்தி கூடிக்கொண்டே போகும். இதை என்ன சொல்லுவோம், ரெசிடுவல் டாக்ஸிசிட்டி என்று குறிப்பிடுவோம். அந்த பெரிய மீன்களை ஒரு பாம்பு பிடித்து தின்னுகிறது. இந்த பாம்பு உடலுக்குள்ளே 1000 மடங்கு அந்த நச்சு சேர்ந்து விடுகிறது.
அந்த நச்சு சேர்ந்திருக்கிற பாம்பு, ஆனால் அந்த அது பாம்பை கொல்லவில்லை, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த பாம்பை கப்பிக்கொண்டு காலிலே ஒரு கருடன் போகிறது, இந்த கருடன் சாப்பிடுது. அந்த கருடன் உடலில் தண்ணீரில் இருப்பதைப் போல பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க, பல ஆயிரம் மடங்கு அதிகமாயிடுது. அதனுடைய விளைவு என்ன? அந்த கருடனுடைய முட்டைத்தோலினுடைய பருமன் குறைந்து, அந்த முட்டையினுடைய ஓடு வலுவிழந்து, அந்த முட்டையை அடைகாப்பதற்காக அந்த பருந்து அதன் மீது உட்கார்ந்தால் தாயுடைய இடையே தாங்காமல் அந்த முட்டை உடஞ்சி போயிடும். நம்ம சிறுவர்களாக இருந்தபோதெல்லாம் இந்த கிருஷ்ணன் பருந்துன்னு சொல்லுவாங்க, கழுத்தில் வெள்ளையாக இருக்கும் அந்த கருடன் கருடாழ்வார் என்று அதை பார்த்தா கணத்தில் போட்டுக்கிட்டு நாராயணா நாராயணா கோவிந்தா என்று கும்பிடுவார்கள். ஒரு மீன் பிடித்தால் அந்த குட்டையிலும் ஆற்றிலும் அவ்வளவு ஆயிரக்கணக்கில் அந்த கருடன் பறக்கும். இன்னைக்கு பாருங்க, கருடனே ஒன்று கூட இல்லை. என்ன காரணம்? நாம் தண்ணீரிலும் வயலிலும் தெளித்த பூச்சி மருந்து இப்படி அந்த உணவு சங்கிலி மூலமாக அடர்த்தி கூடி கடைசியாக அது போய் சேர்ந்த கருடனுடைய முட்டைகளை எல்லாம் சிதை செய்து அது அழிவை ஏற்படுத்தி, இதுக்கு பேர் என்ன? ரெசிடியூவல் டாக்ஸிசிட்டி, நச்சு கூடுதல். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.